ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரோட் சைட் கடையில் கிடைக்கிற சாம்பார் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் வைக்கிறதுக்கு நான் 100 கிராம் பாசிப்பருப்பை எடுத்திருக்கேன். அது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்துருக்கேன். இப்போ பருப்பு வேகிறதுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி வச்சு மூடி வெயிட்டை வச்சு வேக வச்சு வச்சுக்கலாம். பருப்பு வேகட்டும். இப்போ சாம்பாருக்கு தேவையான காய் எடுத்துக்கலாம். நான் 1 பல்லாரி, 1 உருளைக்கிழங்கு, 2 மிளகாய் எடுத்திருக்கேன். மசாலாக்கு 3 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இப்போ 1 கடாயில் நம்ம எடுத்திருந்த வெங்காயம், மிளகாய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இங்கே இன்னும் கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய் எதுனாலும் சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1 சொம்பு போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் கலந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம வேக வச்சு வச்சிருந்த பருப்பு தக்காளியை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லாமே நல்லா கலந்து வரணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு இந்த டைமில் நான் 1 ஸ்பூன் கடலை மாவை கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அடுத்து சாம்பார் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். 2 வெந்தயம் போட்டிருக்கேன். 1 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி நம்ம சாம்பாரில் ஊற்றிடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இனிமே சூப்பராக இருக்கும். ரொம்பவே சுவையான ரோட் சைடில் கிடைக்கிற சாம்பார் ரெடி ஆகிட்டு, இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.